ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காகனு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு பயோபாட்னியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த பயோபாட்னிக்கான போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸில் புக் பை கொஷினில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அண்டு புக் இன்டீரியரில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் அப்பப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் அந்த டைம்லேயே கரெக்டாக படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணிடலாம், அபோவ் 500 வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக எடுக்க முடியும். ஸோ அபோவ் 550-580 ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மார்க்கை உங்களால் எடுக்க முடியும், சரியா? ஸோ அதை அப்பப்போ படிச்சுட்டு வந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டடி பிளானாக இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்குறதுக்கான ரீசன் வந்து அதுதான். அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் கொஷின் நம்பர் 24, 25, 29, 31, 33, 36, 38, 39, 40, 42. இது புக் பேக்கில். இன்டீரியர்னு பார்க்கும்போது வாட் இஸ் ஸ்டோமியம் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இன்டீரியரில் படிச்சுக்கோங்க. தென் 5 மார்க்கில் புக் பேக் கொஸ்டின் நம்பர் 43, 45, 47, 49. இன்டீரியரில் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த ஓவியூல், மகரந்த குழாய் சூழினுள் நுழைதலின் பல்வேறு வகைகள். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஓவியூல், சூழின் வகைகள். அப்புறம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், நுண் வித்ருவாக்கத்தில் உள்ள படிநிலைகள். இது மூணு வந்து இன்டீரியரில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஷின். இந்த 4 கொஷின் புக் பேக் கூட சேர்த்து இது மூணையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய எந்த கொஷினாக இருந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். தென் சாப்டர் 2 2 மார்க் 3 மார்க் பாருங்க. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் கொஷின் நம்பர் 22, 23, 25, 27, 31, 34. இன்டீரியர்னு பார்க்கும்போது டிஃபைன் அட்டாவிசம், முதுமரபு மீட்சி வரையறு அப்படின்ற கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்டீரியர் கொஷின். தென் 5 மார்க்கில் புக் பேக்கில் கொஷின் நம்பர் 29, 30, 36. இன்டீரியர் கொஷின்னு பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், முழுமையற்ற ஓங்குத்தன்மையை விளக்குகின்றது ஒரு முக்கியமான ஒரு இன்டீரியர் 5 மார்க் கொஷின், சரியா? இது சாப்டர் 2. தென் சாப்டர் 3 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் கொஷின் நம்பர் 10, 12, 17. இது மூணும் புக் பேக்கில் இம்பார்ட்டன்ட். இன்டீரியர்னு பார்க்கும்போது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி, மடியத்தின் முக்கியத்துவம், இது ஒரு முக்கியமான கொஷின். அப்புறம் சார்பதி சொனோராவை சொனோரா என்றால் என்ன, இது கேட்கலாம் உங்களுக்கு. தென் டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ், இணை சேர்தலின் வகைகள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிங்கேஜ் அண்டு கிராசிங் ஓவர், பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்திற்கான வேறுபாடுகள். தென் ரீகாம்பினேஷன், வாட் இஸ் ரீகாம்பினேஷன், மறு கூட்டிணைவு என்றால் என்ன. தென் வாட் இஸ் டிரான்ஸ்லொகேஷன், இடம்பெயர்தல் என்றால் என்ன. தென் வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன், புள்ளி சடுதி மாற்றம் என்றால் என்ன. இதெல்லாமே வந்து இன்டீரியரில் உங்களுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். 5 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் 3 புக் பேக்கில் கொஷின் நம்பர் 13, 15, 16, 18. இந்த 4 கொஷின்ஸ் இது கூட இன்டீரியரை பார்க்கும்போது The Nicotiana exhibit self-compatibility அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். நிக்கோட்டியானா தாவரத்தில் தன் மலடாதலை விளக்குக. அப்புறம் மல்டிபிள் அலீல்ஸ், வாட் இஸ் மல்டிபிள் அலீல்ஸ் அண்ட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன மற்றும் அதன் பயன்கள் அப்படின்ற இந்த கொஷின். இப்போ நான் சொன்ன இந்த கொஷின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் பயோபாட்னியில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்து 1 மார்க் கொஷின்ஸும் நல்லா தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், சரியா? தேங்க்யூ.